நிச்சயமாக 2020 ஐயாவோட கனவை நினைவாக்குவோம். அக்லமா This is Ritik Chandran and he is a young innovator. Wonderful. In the school again. Anajam Science Park School Chennai. என்ன பண்ணிருக்கீங்கண்ணா? The project வந்து ஸ்மார்ட் சிகரெட் செக்யூரிட்டி சிஸ்டம். இந்த இடையே யாராச்சும் அதுமாரி கிராஸ் பண்ணாங்கன்னா அவங்க ஆட்டோமேட்டிக்கா ரிஷூ பண்ணிடுவாங்க. இங்க வந்து ஸ்னைப்பர் கூட கண் வந்து இங்க ஃபிட் பண்றோம். அந்த ஸ்னைப்பர் கண்ணோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 2 km தாண்டவே சுடக்கூடியதுனால இந்த இடையே 2 km முன்னாடி வந்து செட் பண்ணிட்டோம். கீழே வந்து அல்ட்ரா சோனிக் சென்சார் பயன் பண்றதுனால கீழே லேண்ட் மைன்ஸ் எதுவும் இருந்துச்சுன்னா அதை வந்து ஃபைண்ட் பண்ணி டீஆக்டிவேட் பண்ணிடுவோம். He was discovered 2 years ago now during the show. This is Ritik Chandran. He received a President's Award from the Pranab Mukherjee. இவன் வந்து சிவசூர்யா. ப்ராஜெக்ட் வந்து அக்ரி பேடி லெவல். ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா இப்போ விவசாயத்துக்கு வந்து ஆள் குறைஞ்சிட்டே வராங்க சார். இப்போ சிறு குறு விவசாயிகள்னு எடுத்துக்கிட்டோன்னு பார்த்தீங்கன்னா இப்போ அவங்களுக்கு இப்போ சமப்படுத்துறதுக்குன்ற வந்து இப்போ மாடு வச்சு தான் பண்ணிட்டு வராங்க. ஒரு சில நேரத்தில் மாடு கிடைக்கும், ஒரு சில நேரத்தில் இங்கிலீஷ் மீடியம் ஏன் தமிழ் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு மாடு சரியான நேரத்தில் கிடைக்காது. பிகாஸ் கோவில்பட்டின்றது வந்து ஃபுல்லாக ஃபார்மிங் பண்ணுற இடம் தான் சார். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா சமப்படுத்துறதுக்கு வந்து ரிமோட்லேயே ஃபங்க்ஷன் ஆகிற மாதிரி சமப்படுத்துறதுக்கு பண்ணியிருக்கேன் சார். இது மட்டும் இல்லாமல் பாத்தி கட்டுறது, வரப்பு சரி பண்ணுறது எல்லாமே நான் செட் பண்ணியிருக்கேன் சார். இது மூலமாக வந்து விவசாயிகளோட பேர்டன் குறையும் நான் நம்புகிறேன் சார். இது மட்டும் இல்லாமல் நான் ப்ராக்டிக்கலாகவும் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்துருக்கேன் சார். இது மட்டும் இல்லாமல் இதை நான் வந்து 3 stages நான் டெவலப் பண்ணியிருக்கேன். இதை வந்து இதில் ஃபஸ்ட் ஸ்டேஜ் இதுதான் என்னோடய ஆரம்ப ஸ்டேஜ். ஸோ அதை 3 stages நான் டெவலப் பண்ணியிருக்கேன். இப்போ நான் உங்களுக்கு ரன் பண்ணிக்கிறேன். ஆல் ரியல் டைம் இம்ப்ளிமெண்டேஷனல் ப்ராஜெக்ட்ஸ் ஹவ் ஒன் பிரசிடென்ட் அவார்ட் ஃப்ரம் பிரணாப் முகர்ஜி. இவங்கெல்லாம் ஆல் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்னா. And what we do is we ensure that we fund them, we give them the platform so people can see. நிறைய பேர் இவங்க ஊரில் இருந்து இருக்கிறதுனால இவங்களுக்குள்ள என்ன டேலண்ட் இருக்குன்னு தெரியாமல் எஸ் வி ஹாவ் த இன்குபேஷன் சென்டர் ஹியர் அண்ட் வி ஃபண்ட் தெம் டு பில்ட் ஆல் தீஸ் திங்ஸ். அடுத்த லெவல் என்னென்னா இது மாஸ் லெவலில் மேனுஃபேக்சர் பண்ணுறது தான். தட்ஸ் வாட் யூ வாஸ் லுக்கிங் அட். செல்ஃப் அலெக்ஸ் அண்ட் மை டீம் அட் கணேஷ். இப்போ வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க இன்ஃபர்மேஷன்லாம் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்க மார்க்ஸ் அட்டெண்டன்ஸ்லாம் எதுவும் தெரியுறதில்ல. ஸோ எல்லா இன்ஃபர்மேஷனும் அவங்க மொபைலில் கொடுக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு ஆண்ட்ராய்ட் ஆப் டெவலப் பண்ணலாம்னு யோசிச்சு. ஸோ அவங்களோட ஸோ அவங்க புக்ஸ் ரினியூவல் பண்ணுறது ஸோ அவங்க அட்டெண்டன்ஸ்லாம் மெயின்டைன் ஆகும். இப்போ அவங்க கிளாஸ்க்கு வரோன்னா அவங்க பேரண்ட்ஸ்க்கும் இன்ஃபர்மேஷன் போகும் ஈஸியாக. ஸோ அவங்கள ட்ரேஸ் பண்ண ஈஸியாக. தேங்க்யூ.
நாகதர்ஷினி ஜெய் கீர்த்தனா. நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணியிருக்கோம். இட்ஸ் கால்டு டயபெட்டிஸ் கேர். இது இப்போ டயபெட்டிஸ் நிறைய பீப்புள்ஸ்க்கு வருது. ஸோ அதனால் அவங்களோட ஹெல்த் வந்து கண்ட்ரோல் பண்ணும், அவங்களே மேனேஜ் பண்ணுறதுக்காக நான் ஆப் டெவலப் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் என்னோட ஆப். இதில் வந்து டயபெட்டிஸ்னா என்ன, இதோட டைப்ஸ், இதோட சிம்டம்ஸ் எல்லாம் இருக்குது. இதில் என்ன ஸ்பெஷல் ஃபியூச்சர்னா ரிஸ்க் கேல்குலேட்டர் இருக்குது. இப்போ உங்களுக்கு டயபெட்டிஸ் வருமா அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்காக, சப்போஸ் உங்களோட ஜெண்டர் மேல், 35 to 50, ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்கா இல்லையா, இருக்குன்னா ரிஸ்க் இருக்குது. ஸோ அலர்ட் இருக்குது. அண்ட் இது வந்து குளுக்கோ ட்ராக்கர். சப்போஸ் இன்றைக்கி நான் பிளட் டெஸ்ட் எடுத்திருக்கேன் அப்படின்னா நான் ஆல்ரெடி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். நான் வந்து ஆட் பண்ணிக்கலாம், இந்த டேட்டில் இந்த லெவலில் எனக்கு இருக்குது. ஸோ இது வந்து ஒரு டைரி மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஹாஸ்பிட்டல். அண்ட் இது வந்து டயட் சார்ட் ஃபார் இண்டியன்ஸ். ஸோ நம்ம இந்தியனுக்கு ஒரு பேலன்ஸ்டு டயட் ஃபுட் அண்ட் மெடிக்கேஷன். ஸோ இப்போ வந்து நம்ம மெடிசன்ஸ் எடுத்துக்கிறோம். ஸோ மெடிசன்ஸ் அண்ட் இன்சுலின்ஸ் ஆல்சோ இருக்கும். இன்சுலின்ஸ் இப்போ இன்சுலின்ஸ் போட்டால் ஸோ அதோட சைட் எஃபெக்ட்ஸ் என்ன அதெல்லாம் இதில் வந்து. Engrossed in our busy lives, we don't realize that we are surrounded by problems. Poverty, hunger, unemployment, child labor, and pollution. Can we do something to change all that? I'm Arigaran sir. So this is called ambulance. இது எதுக்காக டிசைன் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ 90% ஆஃப் த டிரான்ஸ்பிளன்டேஷன் இதெல்லாம் வந்து ஃபெயிலியர் ஆகும். முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து சரியான டைமுக்கு வந்து ஆர்கன்ஸ் வந்து சரியாக டெலிவரி ஆகாதனால சார். இப்போ நம்ம சென்னையில் ஒரு நாள் மூவியில் கூட நீங்கள் நம்ம அதை பற்றி சொல்லி பார்த்துருக்கோம். ஸோ இப்போ என்ன அப்படின்னா, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து ஃபாஸ்டஸ்ட் வேல வந்து எப்படி ஆர்கன்ஸ் டெலிவர் பண்ணலாம் அப்படின்னா, they restrict all the things, but once it is freed up, this will be the first. நான் இதை வந்து டெஃபன்
ரேண்டம் பீப்புளுக்காக நான் அதை பண்ணியிருக்கேன். இதை நான் மூணாக பிரிச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் பார்ட் என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஹேண்ட் மூமெண்ட் ஜெஸ்டர்னு சொல்லுவோம், அதை நான் ஃப்ளெக்ஸன்சர் வச்சு அந்த சிக்னல் கேப்சர் பண்ணி அவங்களோட எசென்சியாலிட்டிஸை கோட் பண்ணி அதை வாய்ஸ் அவுட்டாக வெளில கொண்டு வந்திருக்கேன். செகண்ட் ஹேண்ட் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம அவங்கள்ட்ட டேஞ்சர்னு சொல்லணும் அப்படின்னாக்க, இது மாதிரி டிசி மோட்டர் அந்த க்ளவுஸ் நான் எம்பெட் பண்ணிட்டேன் அப்படின்னா, ஜிஎஸ்எம்ல நான் ஒரு மெசேஜ் கொடுத்தேன் அப்படின்னாக்க அது வைப்ரேட் ஆகும். ஸோ அந்த வைப்ரேஷன் மூலம் அவங்க தெரிஞ்சுக்கலாம். தேர்ட் பார்ட் என்ன அப்படின்னாக்க, இங்கே நான் ஒரு ஹார்ட் பீட் சென்சரும் ஆக்சிலரோமீட்டரும் வச்சிருக்கேன். இதில் வந்து ஒரு குறிப்பிட்ட லெவல் அந்த பர்சனோட ஹார்ட் பீட்டும் மூமெண்ட்ஸும் குறிப்பிட்ட லெவல் ஃபிக்ஸ் பண்ணிடுவேன். அதில் வந்து ஒரு வேரியேஷன் இருந்துச்சு அப்படின்னாக்க, இது வந்து ஒரு டேட்டா பேஸ் மாதிரி ஸ்டோர் பண்ணுவோம் டாக்டர்ஸ் பர்பஸ். அதுவும் இல்லாமல் அந்த வேரியேஷனை டிடெக்ட் பண்ண உடனே ஜிபிஎஸும் ஜிஎஸ்எம்மும் ஆன் ஆகி அந்த லொக்கேஷனோட அவங்க மொபைலுக்கு போகும். அது என்ன ஹாஸ்பிட்டலுக்கு போகும். இதோட டெமான்ஸ்ட்ரேஷன் பார்த்துக்கலாம். ரைட், ஃபார் டெஃப் அண்ட் டம்ஸ் சில்ட்ரன்னா நிறைய மனநிலை பாதிக்கப்பட்டவங்க ஆர்ஃபனேஜஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ வாட் வி டூ இஸ், இந்த காங்கோ படம் பார்த்துருக்கீங்களேண்ணா, வேர் குருலா வில் டாக், வெரி சிம்லர் கான்செப்ட் டு தட். பட் அது வந்து சயின்ஸ் ஃபிக்ஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. நிஜமாகவே திஸ் கேர்ள் ஹஸ் டன் இட். ஷீ இஸ் ஃப்ரம் திருச்சி. இப்போ ஒரு ஃபிக்ஸ் மாதிரி வந்துடுச்சு So sudden movements and things like that na vandu it'll yaarnal pesa mudiyadho avangalukku vandu or communication modem and you will get an notification developers like yes good one வணக்கம். நான் இது வந்து இன்னைக்கு வந்து இந்தியாவில் வந்து 60% மக்கள் வந்து உழவுத்தொழில் சார்ந்தா இருக்காங்க. ஆனால் வந்து இன்னைக்கு விவசாயத்துக்கு வந்து வேலையாக்க கிடைக்கிறது வந்து பெரிய பிரச்சனையாக இருக்குது. அதனால விவசாயிகளோட வேலைப்பளு வந்து அதிகமாகுது. அந்த வேலைப்பளுவை குறைக்கிறதுக்கு விவசாயத்துறையில் கருவிகளோட பயன்பாடு அதிகமாகுது. அப்போ வந்து பணம் படைத்த நாடுகளோட கருவிகளையும் தொழில்நுட்பங்களையும் ஏழை நாடுகள் ஏற்கனால படு மோசமான விளைவுகள்லாம் ஏற்படுது. இப்போ எடுத்துக்காட்டாக பார்த்தோம் அப்படின்னா வேலையில்லா திண்டாட்டம், கிராமப்புறங்களை விட்டு மக்கள் வந்து நகரப்புறங்கள் குடிபெயர்றது, அதனால ஏற்படுற அந்த கிராமத்தோட அழிவுகள்னு சொல்லிகிட்டே போகலாம். இப்போ வந்து நான் சூரிய சக்தியை பயன்படுத்தியக்கூடிய நேரடி விதைப்புக்கறி வந்து வடிவமைச்சிருக்கேன். இதில் இப்போ நம்ம நேரடியாக விதைக்கிற விதைகள், அதாவது உளுந்து, நிலக்கடலை, பாசிப்பயிறு, தட்டப்பயிறு, கொண்டக்கடலை, இது மாதிரியான பயிர்களை வந்து விதைக்க முடியும். இதில் வந்து சீரான இடைவெளியில் விதைக்கிறதுனால விதைகளோட அளவு வந்து குறையும். மண்ணை வந்து அதிகமாக கிளறாமல் விதைக்கிறனால மண்ணில் உள்ள ஈரம் வந்து காப்பாற்றப்படும். அதனால மண்ணில் உள்ள நன்மை செய்கிற நுண்ணுயிர்களும் மண்புழுக்களும் வந்து காப்பாற்றப்படும். இப்போ வந்து ஆல்ரெடி டிராக்டரோட இணைக்கிற விதைப்புக்கறி நடைமுறையில் இருக்குது. ஆனால் அது வந்து அந்த டிராக்டரோட 800,000 ரூபா விலை, அந்த விதைப்புக்கறியோட விலை வந்து உள்ளடக்கியிருக்கு. ஆனால் என்னோட அந்த கண்டுபிடிப்பு வந்து வெறும் 40,000 ரூபாயில் வந்து செய்ய முடியும். டிராக்டரோட அதிக எடையால் அதை தொடர்ந்து பயன்படுத்தும் போது கீழ் மண், அதாவது மண்ணோட கீழ் மண் வந்து இறுகி பாரம்பரிய ஆயிரும். அதனால வந்து தண்ணி உறிஞ்சிக்க முடியாது. அதனால ஆனால் வந்து என்னோட இந்த 200 கிலோ மட்டுமே இருக்கு இயந்திரத்தால் வந்து மண்ணுக்கு வந்து எந்த பாதிப்பும் கிடையாது. இதை வந்து சிறு குறு விவசாயிகள் வந்து எளிதில் வந்து வாங்கி பயன்படுத்த முடியும். இதில் வந்து ஒரு 12 வோல்ட் சோலார் பேனல் வச்சிருக்கேன். இந்த 12 வோல்ட் சோலார் பேனல் வந்து வர பவரை ஒரு 12 வோல்ட் பேட்டரியில் ஸ்டோர் பண்ணி அதை ஒரு இன்வெர்டரிலே கன்வெர்ட் பண்ணி ஒரு 1400 RPM உள்ள ஒரு மோட்டருக்கு வந்து கொடுக்குறேன். குவாட்ரேஷன் மோட்டர். அந்த மோட்டர்லேருந்து ஒரு கியர் பாக்ஸ் வந்து கொடுக்குறேன். அந்த கியர் பாக்ஸ் ஷாஃப்டில் இருந்து ஏன்னா வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிங்களா, இந்த கியர் பாக்ஸ் ஷாஃப்டில் இருந்து அந்த ஷாஃப்டில் வந்து ரெண்டு டிஃப்ரெண்ட் ட்ரேக்ஸ், ஒன்று வீல் ஷாஃப்ட்டுக்கும் ஒன்று இந்த உட்டன் ரோலருக்கும் வந்து கொண்டு போகிறேன். இந்த உட்டன் ரோலர் வந்து ஒரு கோனிக்கல் கூப்பர்கள் வந்து சுழற மாதிரி செஞ்சுருக்கேன். இதில் ஆல்ரெடி சீட்ஸ் வந்து ஃபில் பண்ணி வச்சுருக்கேன். இந்த இதில் வந்து 4 வோல்ட்ஸ் போயிருக்கேன். அப்போ அந்த சீட்ஸ் வந்து அதில் ஃபில் ஆகிட்டு அந்த உட்டன் ரோலர் வந்து சுழடும் போது கோஸ்ட்லியாக. ஸோ பேசிக்லி ப்ரெசிஷன் அக்ரிகல்ச்சர்னா யூ என்ஷோர் தட் எக்ஸிஸ்டிங் ப்ராசஸ் எல்லாத்துலேயுமே வந்து யூ ஆர் மேக்கிங் பெட்டர் அண்ட் பெட்டர் அண்ட் பெட்டர். இது ஜஸ்ட் அ ஸ்மால் மாடல், பிகர் மாடல் இஸ் ஆக்சுவலி டன் இட் இன். இங்கே எடுத்துகிட்டு வந்து காட்ட முடியாதுன்றதுனால இஸ் டேக்கன் அ வீடியோ. ஒர்க் ஷாப் வச்சுருக்கீங்களா? புதுக்கோட்டைண்ணா. எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க? யார் பக்கத்துலேயே உள்ள ஒரு ஒர்க் ஷாப் வச்சு பண்ணிட்டீங்களா? வீட்டில் யார் இன்ஜினியர், மெக்கானிக்கல் இன்ஜினியர்? இல்லை, எல்லாருமே விவசாயம் தான் பார்க்குறோம். மாமா அம்மா. ஆமாண்ணா, இதுதான் இன்ஸ்பிரேஷன். இந்த சைஸ் சோலார் பேனல் என்ன பண்ணுவாங்க? தொடர தூரத்தில் இருக்கிறப்போ நழுவ விட முடியுமா? எப்படி விட முடியும்? அக்னி எஸ்டேட்ஸ் வழங்கும் பெலிகன் ஹைட்ஸ் வேலைச்சல் இருந்து தொடர தூரத்துல துறைப்பாக்கம் பல்லாவரம் ரேடியல் ரோட்ல CMDA அப்ரூவ்ட் ப்ராஜெக்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் இன் ஃபுல் ஸ்விங். நழுவிட்டுறாதீங்க. அக்னி எஸ்டேட்ஸ் வழங்கும் பெலிகன் ஹைட்ஸ். He showed us
that courage does not need the crutches of power, and that oppression cannot suppress the will of the truly awakened. Today, his legacy is inspiring a new breed of Indians whose strength, vision, and idealism is changing the face of India. Saluting this new Indian, the New Indian Express. It's new, it's Indian, it's Express. CAT Center உடைய இன்டர்நேஷனல் டிசைன் சிலபஸ் மூலிமா எனக்கு வேர்ல்ட் கிளாஸ் ட்ரைனிங் கிடைச்சது. நான் என்னுடைய வெற்றி பாதையை தேர்ந்தெடுத்துட்டேன். தேங்க்யூ CAT Center. கிளாஸ்ல மட்டும் படிச்சா பத்தாது, ஃபீலையும் இம்ப்ளிமெண்ட் பண்ண தெரியணும். எங்க காலேஜ்ல நியூ இன்வென்ஷன்ஸ்க்காக ஏஞ்சல் ஃபண்டிங்ல இருந்து 5 crore rupees அலோகேட் பண்ணிருக்காங்க. யூனிவர்சிட்டி ரேங்க் ஹோல்டர்ஸ்க்கு ஃபுல் 4-year ஃபீஸும் ரீஃபண்ட் பண்றாங்க. படிச்சு வெறும் டிகிரி வாங்கினா மட்டும் இன்ஜினியர்ஸ் சொல்ல மாட்டாங்க. ஏதாவது உருவாக்க தெரிஞ்சவங்க தான் இன்ஜினியர்ஸ். எங்க காலேஜ்ல எங்களை பெஸ்ட் இன்ஜினியர்ஸ் மோல் பண்றாங்க. We are proud engineers of Agni College of Technology. உங்க பசங்களுக்கு நீங்க என்ன சூஸ் பண்ணுவீங்க? ஆர்டினரியா இல்ல எக்ஸ்ட்ரா ஆர்டினரியா? Agni College of Technology, OMR, Chennai. இப்போ நீங்க ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணுறீங்கன்னா நம்ம இன்டர்மீடியட்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும். ஒரு பேங்க் சர்வர் மூலமா தான் நம்ம டிரான்சாக்ஷன் எல்லாம் போடுவோம். அப்படி பேங்க் சர்வர்ஸ் இல்லாமல் ஒரு என் டு என் டிரான்சாக்ஷன் பண்ணணும்னா அதுக்காக ஒரு இது பேப்பர் போட்டுருக்காங்க, அது பேர் பிளாக் செயின்னு சொல்லுவாங்க. எப்படின்னா ஒவ்வொரு டிரான்சாக்ஷனும் ப்ரீவியஸ் டிரான்சாக்ஷனை டிபெண்ட் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த பேங்க் சர்வர்ஸ் நம்ம இப்போ ஒரு ரீசார்ஜ் பண்ணுறோம்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15% சர்வீஸ் டாக்ஸ், அந்த 15% சர்வீஸ் டாக்ஸ் நெக்லெக்ட் ஆகும். இப்போ நீங்கள் டெமான்ஸ்ட்ரேஷன், இது வந்து நான் ஒரு கார் ரெண்டலுக்கு பண்ணியிருக்கேன். கார் ரெண்டலில் ஒரு யூசரு ஒரு ஓனர்னு ரெண்டு பேர் இருக்காங்க. இந்த பிளாக் செயினில் அவங்களுக்குன்னு ஒரு அட்ரஸ், அக்கௌண்ட் அட்ரஸ் கொடுத்துருவாங்க. இது வந்து ஒரு ரெண்ட்டு எனக்கு காசு, நான் இப்போ நான் ஓனர்னா என் கார் இருக்குது நான் அப்படின்னு சொல்லிடுவேன். இப்போது அவைலபிலிட்டி, இது அவைலபிலிட்டி பண்ணோன்னே எனக்கு வந்து இப்போ நெட்டு டவுன் ஆகினாலும். So it is similar to OYO, I mean your Ola and but only thing is so Ola and irukiradnala he is a middleman there, so directly to your taxi drivers and all that connect aayikalam yaarukum cost avadu, only evlo namma evlo avlo mattum pay panna podu nalla taxi edum. Last one, technology vandu human beings oda work reduce pandradhukku dhaan develop pannitte irukanga. ஸோ நாங்கள் வந்துட்டு ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த வெப்சைட் நார்மலாக என்னென்னா ஒரு காலேஜில் இல்லை ஸ்கூல்ஸில் யூஸ் பண்ணுற மாதிரி, இது வந்துட்டு டீச்சர்ஸு பேரண்ட்ஸு ஸ்டூடெண்ட்ஸோட ஒர்க் கம்மி பண்ணுற மாதிரி. மூணு லாகின் பண்ணலாம் சார், ஸ்டூடெண்ட்ஸ் பேரண்ட்ஸ் அண்ட் த டீச்சர்ஸ் ஃபேக்கல்டி ப்ரின்ஸிபல்ஸ். ஸோ அது என்ன பண்ணலாம்னா ஸ்டூடெண்ட்ஸ்னால் தே கேன் யூஸ் தே கேன் சீ தியர் அட்டெண்டன்ஸ் தியர் பர்சன்டேஜ் அண்ட் எவ்ரி திங் தே கேன் கீப் வெரி வெரி சிமிலர் டு தட் அண்ட் பேரண்ட்ஸ் தே கேன் கீப் ட்ராக் ஆஃப் தியர் ஸ்டூடெண்ட்ஸ் தியர் ஃபீஸ் அண்ட் எவ்ரி திங் அண்ட் டீச்சர்ஸ் வாட் தே கேன் டூ இஸ் தே கேன் அப்லோட் தியர் நோட்ஸ் இன் இட் அண்ட் மெயினாக நாங்கள் என்ன இன்டகிரேட் பண்ண ஆசைப்பட்டோம்னா வீடியோ சாட் பண்ணலான்ட்டுருக்கோம் சார். அது வந்துட்டு இப்போ பேரண்ட்ஸ் வந்துட்டு டீச்சர்ஸ் கிட்ட கம்யூனிகேட் பண்ணுறது பதிலாக தே கேன் ஆக்சுவலி கோ த்ரூ மாணவர்களுக்கு அறிவியல் எந்த அளவுக்கு அவசியம் நினைக்கிறீங்க? நாங்கெல்லாம் வந்து கொடுத்து வச்ச ஜென்ரேஷன் அப்படின்னு தான் சொல்லணும். நான் வந்து ட்ரங்கால் வசதிகள் இருக்கும் போது நான் வந்து அதை பார்த்துருக்கேன், அனுபவிச்சிருக்கேன். இப்போ ஃபேஸ்புக்கில் வந்து லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணிட்டு இருக்கும் போது வந்து ரெண்டுமே என்னால் பார்க்க முடியுது. இந்த டெவலப்மெண்ட் வந்திருக்கு அப்படின்னா வந்து இந்த இன்ஜினியர்ஸ்னால தான், இந்த அறிவியல் மாற்றம்னால தான், இவங்களுக்கு இந்த எக்ஸ்போஷர் இருக்கிறனால தான் வந்து இவ்வளோ மாற்றங்கள் வந்துருக்கு. இவ்வளோ டெவலப்மெண்ட்டில் வந்து என்னால் வந்து அதை அனுபவிக்க முடியுது. ஸோ இங்கே இருக்கிற மாணவர்கள், நான் இன்றைக்கி சந்தித்த மாணவர்கள் 7th படிக்கிறதுலேருந்து ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா இன்குபேஷன் சென்டர்ஸ்னு சொல்லுவோம். அதை வந்து அக்னி அவங்களோட இன்ஸ்டிடியூஷன்ஸு காலேஜஸ் அவங்க 3 years வந்து அதை வெறும் மெட்ராஸில் மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு பூரா இருக்கிற நிறையா கிராமங்களில் பள்ளி மாணவர்கள்கிட்ட போய் அதை இன்ஸ்பயர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து இது பெரிய எடுத்துக்காட்டாக இருக்குது. இந்த ஃபெசிலிட்டிஸ் வந்து ரொம்ப அபூர்வமானது. நான் வந்து ஆசைப்பட்டிருக்கேன், ஏன் நான் ஒரு
பேரண்டாக இருக்கிறனால எங்களுக்கு எனக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க. என் பையன் வந்து ரோபோட்டிக்ஸ் கற்றுக்கணும் அப்படின்னு சொன்னால் எங்கே கூட்டிகிட்டு போகிறது அப்படிங்கிறத எனக்கு இன்னும் தெரியாமல் இருக்குது. மேபி நிறைய பேர் தெரிஞ்சிருக்கலாம், பட் இந்த மாதிரி மெட்ராஸ்குள்ளே இருக்கிற எனக்கே வந்து டப்புன்னு ஒரு இடத்த சொல்ல முடியல. ஒரு கிராமத்தில் இருக்கிற மாணவருக்கு இந்த மாதிரியான ஒரு வசதி பண்ணி கொடுத்து அவங்களால இவ்வளோ விஷயங்கள் சாதிக்க முடியுது. சாதிச்சது மட்டும் இல்லாமல் அழகாக பேசுகிறாங்க, கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு, ஒரு ஒரு ப்ராப்பர் பேலன்ஸ் இருக்குது அவங்களுக்குள்ள பார்க்கும்போது. அவங்களால வந்து இதை எடுத்துகிட்டு போய் விற்க கூட முடியும். வெறும் இமேஜின் பண்ணுறதோ இல்லை இன்வென்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அவங்களால அதை போய் விற்க கூட முடியும் அப்படிங்கிற திறமை வந்து என்னால் அவங்கள்ட்ட பார்க்க முடியும். ஸோ ஒரு ஹோல் ஹார்ட்டட் ஒரு 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 ஹோல்சம் டெவலப்மெண்ட்டை நான் இங்கேருந்து பார்க்குறேன். ஐ எம் வெரி ஹாப்பி, நான் இங்கே வந்து ரொம்ப சந்தோஷமாக நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பெரும்பாலான கல்விகள் வந்து படிப்பு அப்படிங்கிற எப்போ பார்த்து புத்தகம் மட்டும்தான் இருக்கும், அறிவியல் திறனை பெருசாக ஊட்டுறதில்லை. அது மாதிரி கல்லூரிகள்லாம் வந்து இந்த அளவுக்கு இன்னும் அறிவியல் திறனை கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க? கல்லூரிகளுக்கு என்ன மாதிரியான அறிவுரை கொடுக்குறீங்க? உங்களுக்கே தெரியும் இந்த இது யதார்த்தம், யாருமே வந்து இதை மறுக்கவும் முடியாதுன்னு நான் சொல்லுவேன். எனக்கு இந்த விஷயம் ஏன் தெரியுது அப்படின்னா, அகரம் ஃபவுண்டேஷன் அப்படின்னு ஆரம்பித்து ஒரு 10 வருஷம் ஆகுது. ஒரு வருஷம் வருஷம் வந்து நாங்கள் ஒரு 200-300 ஸ்டூடெண்ட்ஸை சேர்த்துட்ருப்போம், காலேஜில் போய் சேர்த்துட்ருப்போம். லாஸ்ட் ஒரு ஒரு 3-4 இயர்ஸாக வந்து இன்ஜினியரிங் வேண்டாங்க, உங்களுக்கு வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கொடுங்கன்னு சொல்கிற அளவுக்கு மாற்றங்கள் வந்து எங்களால் கண்கூட பார்க்க முடியுது. ஸோ இந்த மாதிரியான இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லா இடத்துலையும் இருந்ததுன்னா அந்த மாதிரியான பேச்சே வராது. ஏன்னா இந்த இன்ஸ்டிடியூஷன் பற்றி நான் நிறைய இடத்துல நான் கேள்விப்பட்டுருக்கேன், வெளியில் நிறைய மாணவர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே லாஸ்ட் ஒரு 2-3 இயர்ஸாக மாணவர்கள் இங்கே படிச்சுட்ருக்காங்க. தேங்க்ஸ் டு அக்னி இந்த வருஷத்துலேருந்து 100 மாணவர்கள் நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு இன்ஸ்டிடியூஷனில் ஒரு ஃப்ரீ சீட்ஸ் கொடுத்து ரொம்ப ரொம்ப பின்தங்கின இடத்துலேருந்து மாணவர்கள் 100 பேர் வந்து படிக்க முடிகிற வாய்ப்பு இங்கே பண்ணி கொடுக்குறாங்கன்னா அது ரொம்ப பெரிய விஷயம். நான் இன்னைக்கு வந்திருக்கேன்னா அது நன்றி சொல்கிறதுக்காக தான் நான் வந்திருக்கேன். ஸோ இந்த மாதிரியான ஒரு முக்கியமான இன்ஸ்டிடியூஷன் வந்து இது பண்ணிட்டுருக்காங்கன்னா இது வந்து ஒரு எடுத்துக்காட்டு மாதிரி, ஒரு ரோல் மாடல் மாதிரி, ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயம் எடுத்து பண்ணலாம். ஒரு எப்படி வந்து எல்லாருக்கூடையும் ஸ்டூடெண்ட்ஸ் கூட ஸ்கூல்ஸ்குள்ளே வந்து எப்படி அவங்க கனெக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறது வந்து இவங்க ஒரு பைலட் ரன் மாதிரி பண்ணியிருக்காங்க, அதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி காமிச்சிருக்காங்க. அப்துல் கலாம் அவர்களோட இன்ஸ்பிரேஷனை வச்சுக்கிட்டு டிவி ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே வந்து தே பீன் டாப் ரேட்டட் ஆல்சோ. ஸோ ஏற்கனவே வந்து பண்ணியிருக்காங்க, புதுசாக கண்டுபிடிக்க அவசியம் இல்லை. இதை இன்னும் இருக்கிற நிறையா இன்ஸ்டிடியூஷன்ஸ் பண்ணாங்கன்னா ரொம்ப ரொம்ப வரவேற்கத்தக்க ஒரு விஷயமா இருக்கும், முக்கியமான விஷயம். அறிவியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு கேள்வி, இன்றைக்கி மாணவர்களுடைய ஒற்றுமை அப்படிங்கிறத எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? அவங்க பெரிய எடுத்துக்காட்டாகவே இருந்துட்டாங்க, நம்மளும் சொல்லணும்னு அவசியமே கிடையாது. யூனிட்டி இன் டைவர்சிட்டி, அது வந்து அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக அவ்வளோ அழகாக உலகமே பார்க்குற மாதிரியான ஒரு வரலாறு வந்து பண்ணி காமிச்சிட்டாங்க. ஸோ நம்ம வந்து இதுவும் அவங்களுக்கு சொல்லலாம் தேவையில்லை, கைட் பண்ண கூட தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அவங்கள பார்த்து பெருமை அடையலாம். இனி வரும் காலங்களுக்கு மாணவர்களுக்கு என்ன மாதிரியான அறிவுரை வழங்குவீங்க? நடிகர் சூயாவாகவும் சரி, அல்லது ஒரு நாங்கள் பண்ணுறது ரொம்ப எப்படி என்ன அறிவு? நாங்கள் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சின்ன விஷயம், சாதாரண ஒரு விஷயம். நடிகராக நாங்கள் பண்ணுற ஒரு விஷயம் சாதாரண விஷயம். நாங்கள் வந்து ஒரு பேப்பர் கப்பும் கூட நாங்கள் கண்டுபிடிக்கவே இல்லை. ஒருத்தங்க வந்து பிரிட்ஜு கண்டுபிடிச்சிருக்காங்க, ராக்கெட் விட்டுருக்காங்க, அவங்க தான் முக்கியமானவங்க. அவங்கள தான் வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணணும். தேவையில்லாமல் எங்களை சீரியஸாக ரொம்ப எடுத்துக்காதீங்க. நாங்கள் வந்து என்டர்டெயின் பண்ணுறதுக்கு மட்டும்தான் இருக்கோம். இந்த மாதிரியான ஒரு 7th படிக்கிற மாணவர் வந்து சோலார் பவர் வச்சுக்கிட்டு ஹீ இஸ் ஏபிள் டு மேக் அ டிராக்டர், ஒரு பிரசிடென்ட் அவார்டு வாங்கியிருக்காங்க. ஒரு ஒரு 400 கிலோ கூட கிடையாது, அதை விட கம்மியான ஒரு 150 கிலோவில் வந்து ஒரு டிராக்டர் அவரால் உருவாக்க முடியுது. 7th 8th படிக்கும் போது அது பண்ண முடியுதுன்னா அவருக்கு தான் இந்த மேடை, அவருக்கு தான் இந்த அட்டென்ஷன் வரணும். ஸோ அதுதான் இங்கே சரியாக நடந்துகிட்ருக்கு. அவருக்கான டிவி ப்ரோக்ராம்ஸு, அவரை வந்து மீடியா அவர் எக்ஸ்போஸ் பண்ண முடியுது, அவருக்கு ஒன்றும் இன்ஸ்பயர் பண்ண முடியுது, அடுத்த லெவலுக்கு போக முடியுங்கிற நம்பிக்கை அவருக்கு கொடுக்க முடியுதுன்னா அது ரொம்ப அழகான விஷயம். மாணவர்கள் நல்வழியில் வந்து வந்துட்டுருக்காங்க. அக்னி ஃபவுண்டேஷனில் வந்து, அக்னி இன்ஸ்டிடியூஷன்ஸில் வந்து ஐ திங்க் தே ஹவ் மேட் அ வண்டர்ஃபுல் ஸ்டேஜ் ஃபார் த யங்ஸ்டர்ஸ். தெரிஞ்சுக்கா.